தமிழ் வணக்கம் கடல் மட்டம் எழுபது மீட்டர்கள் அளவிற்கு அபாயம் இருக்கின்றது சஞ்சிகைகள் கருத்து ஹாலிவுட் திரைப்படங்களில் அதிசய சம்பவம் போல உலகம் அளவிற்கு வெப்பம் உயர்கின்றது இன்றைய நேச்சர் ஆகிய பத்திரிகைகளிலும் என்கின்ற விஞ்ஞான சஞ்சிகையிலும் வெளியாகி இருக்கின்ற ஆக்கங்களினுடைய சாரம் என்ன அதுதான் இன்றைய முக்கிய செய்தி முதலாவதாக எலுஸ்டிய விதின்ஸ்கேப் என்கின்ற சஞ்சிகை பூமியை மூடியிருக்கின்ற பனிப்பாளங்கள் முழுவதுமே உருகிவிட்டால் என்ன நடைபெறும் என்கிற கேள்விக்கு பதிலை தந்திருக்கின்றது எழுபது மீட்டர்கள் இன்றைய கடலினுடைய மட்டம் உயர்வடையும் பல நாடுகள் பல பிரபல நகரங்கள் இல்லாமலே போய்விடும் எழுபது மீட்டர்கள் மட்டுமா உயரும் என்றால் அவ்வாறு உயர்கின்ற நீரானது வெப்பம் காரணமாக விரிவடைகின்ற பொழுது மேலும் ஒரு முப்பது மீட்டர் உயரம் ஏற்படும் ஆக உலகத்தின் கடல் மட்டமானது இப்பொழுது இருப்பதை விட நூறு மீட்டர் உயர்ந்துவிடும் பனிமலைகள் இல்லாமல் போனால் கடலடியில் போன பூம்புகார் போல உலக நகரங்களும் கடலடியில் போய்விடும் இதுதான் அந்த கட்டுரையின் முதலாவது எச்சரிக்கை இரண்டாவதாக அவ்வாறு கடல் உருகுமாக இருந்தால் உலகத்தின் மொத்த சனத்தொகையில் ஏறத்தாழ அரை பங்கு அல்லது மூன்று தசம் ஐந்து பில்லியன் மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து போய்விடுவார்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து போய்விடுவார்கள் அவர்கள் அனைவரும் புதிய வீடுகளை அமைத்து உயர்வான மலைப்பகுதிகள் நோக்கி நகர வேண்டி வரும் அடுத்த கேள்வி பனிப்பாலங்கள் எங்கே இருக்கின்றன மூன்று பெரும் பனிப்பாலங்கள் இருக்கின்றன முதலாவது கிரீன்லாண்ட் என்கின்ற பிரம்மாண்டமான தீவிலே இருக்கின்ற பனிப்பாளங்கள் தான் இப்பொழுது வேகமாக உருகிக் கொண்டிருக்கின்றன இந்த பனிப்பாளங்கள் முற்றாக இல்லாமல் போகுமாக இருந்தால் கடல் மட்டம் இப்பொழுது இருப்பதை விட ஏழு மீட்டர்கள் உயரமடையும் இரண்டாவதாக பூமியினுடைய தென் துருவத்திலே அமைந்திருக்கின்ற அண்டார்டிக் பனிப்படையின் உடைய மேற்கு பகுதி உருகிவிடுமாக இருந்தால் மேலும் ஓர் எட்டு மீட்டர் கடல் உயரும் அதே அண்டார்டிக்கனுடைய கிழக்கு பகுதி உருகுமாக இருந்தால் மேலும் ஐம்பத்தி ஐந்து மீட்டர்கள் கடல் மட்டம் உயர்வடையும் இதுதான் மூன்று பனிப்பாளங்களும் உருகுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய எச்சரிக்கை ஆகும் ஆனால் இன்றுள்ள நிலையில் அனைத்து பனிப்பாளங்களும் உருகிவிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது மட்டும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது ஆனால் வெப்பம் மட்டும் நான்கு பாகை செல்சியஸ் உயருமாக இருந்தால் கிரீன்லேண்ட் என்கின்ற பிரம்மாண்டமான பனி தேசமே முற்றுமுழுதாக தரையாக மாறிவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு கிரீன்லேண்ட் முற்று முழுதாக தரையாக மாறுமாக இருந்தால் அந்த தீவை மூடியிருந்த பனிப்படை பசிபிக் சமுத்திரத்தில் கலக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அழுத்தமானது புவியினுடைய பாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தண்ணீரை சரித்து ஊற்றியது போல பசிபிக் சமுத்திரம் தென் துருவத்தில் இருக்கின்ற பனிக்கட்டிகளை நோக்கி தண்ணீரை சரித்து ஊற்றும் வெப்பமான நீர் அண்டார்டிக் உருகி போய்விடும் இதுதான் ஏற்படக்கூடிய பேரபாயம் என்று அந்த விஞ்ஞான சஞ்சிகை கூறுகின்றது இனி இன்றைய நேச்சர் கார்டியன் தருகின்ற தகவல் புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்துவதற்காக நாடுகள் பாரிஸ் பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே கையொப்பமிட்டு விட்டன ஆனால் கையொப்பமுட்டதுடன் காரியம் முடிந்தது என்று இந்த நாடுகள் தம்பளியில் செல்ல ஆரம்பித்து விட்டன பூமியினுடைய வெப்பத்தை ஒன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸிற்கு மேலாக உயர விடமாட்டோம் என்கின்ற சத்திய பிரமாணத்தை நாடுகள் எதுவுமே காப்பாற்றாத காரணத்தினால் இப்பொழுது வெப்பம் அதிகரித்து பனிமலைகள் உருக ஆரம்பித்து விட்டன முப்பத்தி நான்கு மில்லியன் வருடங்களாக தென் துருவத்திலே இருக்கின்ற பனிமலைகளை நாம் வாழும் காலத்திலேயே காண முடியாதவாறு அவை நீராக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது இன்றிருக்கும் வேகத்தில் சென்றால் என்று பர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் கிளைமேட் இம்பேக்ட் ரிசர்ச் என்கின்ற நிறுவனத்தில் இருந்து ஆனசன் லிவர்மேன் அவர்கள் எழுதிய கட்டுரையும் இதில் வெளியாகி இருக்கின்றது இரண்டு பாகை பரனைட் செல்சியஸிற்கு வெப்பம் உயரமாக இருந்தாலே கடல் மட்டமானது இரண்டு தசம் ஐந்து மீட்டராக உயர்ந்துவிடும் இந்த இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயர்வே போதும் பல துறைமுக நகரங்கள் இல்லாமலே போய்விடும் என்பதுதான் உண்மையாகும் வெப்பம் உயர உயர நாடுகள் மறையும் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கின்றது இந்த நிலையில் புத்தியுள்ள நாடுகள் என்ன செய்யலாம் ஒன்றே ஒன்றை தான் செய்யலாம் கடற்கரை ஓரத்தில் துறைமுக நகரமாக இருக்கின்ற தங்களுடைய தலைநகரங்களை மாற்ற வேண்டும் உட்புறம் நோக்கி டென்மார்க்கினுடைய தலைநகரம் இவ்வாறு கடற்கரை ஓரமாக ஹிப்பன் ஹாவன் என்கின்ற பேரோடு இருக்கின்றது அதாவது பட்டினப்பாலையில் வருகின்றதைப் போல ஒரு துறைமுக நகரமாக அது இருக்கின்றது குவிப் என்றால் கொடுக்கல் வாங்கல் விற்பனை வர்த்தகம் நடைபெறுகின்ற இடம் பூம்புகார் போல ஒரு நகரம் இந்த நகரத்தை உள்நோக்கி ரொஸ்கில என்கின்ற நகரம் நோக்கி மாற்ற வேண்டும் இதற்கு டென்மார்க்கிலே மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தில் இருபத்தி ஐந்து வீதத்தை செலவழித்தால் தான் நகரத்தை உள்நோக்கி நகர்த்த முடியும் இன்று நகர்த்துவதை தாமதித்து கடல் மட்டம் உயர்ந்து விடுமாக இருந்தால் அதன் பின்னர் நாற்பது வீத செலவு ஏற்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் மேலும் நாட்டின் கடற்கரை ஓரங்களில் இருந்து பொங்கி வரும் வெள்ளம் ஒரு காலத்தில் நியூயோர்க் வெள்ளத்தை ஏற்படுத்தியது போன்ற பெரு வெள்ளமாக கடல் வரக்கூடிய ஆபத்து இருக்கின்றது எனவே நீரை இறைப்பதற்கும் நீர் வடிந்தோடுவதற்கான கால்வாய்களை உருவாக்குவதற்கும் ஏராளம் பணம் செலவழிக்க வேண்டி வரும் இவ்வாறான நிலையில் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் கடல் மட்டம் உயர்ந்து விட்டாலே போதும் எட்டிலிருந்து பில்லியன் குரோனர்களை வருடாந்தம் செலவழித்து தான் டென்மார்க்கினுடைய தலைநகரத்தை காப்பாற்றலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் பழைய காலத்திலே வந்த ஹொலன் நாட்டிலே சுவரை உடைத்து வருகின்ற வெள்ளத்தை தடுத்தான் சிறுவன் என்கின்ற ஒரு புனை கதையில் கூறப்பட்டது போல டென்மார்க்கை சுற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளமான சுவர் ஒன்றை அமைப்பதை விட முக்கியமாக கடல் உள்வரக்கூடிய இடங்களில் பாரிய சுவர்களை அமைக்க வேண்டிய ஒரு காலத்தை நோக்கி டென்மார்க் நகர்ந்து கொண்டு இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இது போன்ற பணிகளை இப்பொழுது பல நாடுகள் செய்ய வேண்டி இருக்கின்றது பல தீவுகள் இருந்த இடம் தெரியாமல் போவதும் கூட நிதர்சனமாகவே தெரிகின்றது பல நாடுகளில் தனி நாடு கேட்டு போரிட்டவர்கள் அந்த கடலில் போய்விடுகின்ற காட்சியைக் கண்டு அந்த போரே சரிதானா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பல இடங்களில் கடல் நாடுகளையும் போராடிய நிலங்களையும் தின்றுவிடப் போகின்றது இதனால் தான் மனிதர்கள் எதிர்வருகின்ற கொரோனா அதை தொடர்ந்து வருகின்ற பெண்டமிக் நோய்கள் உடன் வறட்சி பெருவள்ளம் கடல் மட்ட உயர்வு ஆகிய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனிதனை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளை தவிர்த்து உலக சமுதாயம் நடக்க வேண்டும் என்கின்ற சொல்லப்படாத செய்தியொன்று இதற்குள் மறைந்து கிடப்பதையும் இவ்வேளை நாம் உணர்ந்து கொள்ளல் வேண்டும் உணர மறுப்போமாக இருந்தால் இப்பொழுது கடலின் அடியில் கிடக்கும் பழைய பூம்புகார் துறைமுகம் போல பல நகரங்கள் கிடக்க வேண்டிய சூழல் வரும் இது காலநிலை பருவநிலை மாநாடு தொடர்பாக இன்று வெளியாகி இருக்கும் அறிக்கையின் சாராம்சத்தை உள்ளடக்கிய செய்தியாகும் தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம்